பெருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் ஏல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷயர். இன்னைக்கு நாள், இந்த நாள் வந்து எனக்கு ஒரு அற்புதமான நாளாக மாறணும். ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பும் இன்றைய நாள் பொழுது எனக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக, அதற்கு இந்த ராசி பலன் மிக மிக உதவிகரமாக இருக்குது. தெய்வீக வழிபாடு, ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் ஒரு நல்ல நெறியை கொடுக்கக்கூடிய அற்புதமான கதைகள் நம்ம சொல்கிறோம். இது ஆன்மீக கதைகளாக நம்ம வந்து சொல்கிறது உண்டு. ஆன்மீக டிப்ஸ் டெய்லி லைஃப்பில் இதை பண்ணிட்டு போனால் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள். ஆன்மீக டிப்ஸ் நம்ம வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கெட்யூல் விஎஸ்எம் ப்ரோக்ராம் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் செல்வம், அதே மாதிரி துணிவு, வெற்றி, அதே போன்று ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த எதிர்பார்க்கும் விஷயத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ப்ரோக்ராம் விஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்தது அஸ்ட்ராலஜி கிளாஸ், நியூ அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, பொருத்தம் கிளாஸ், இந்த நியூ கிளாஸஸ் வந்து இப்போது தொடங்க இருக்கிறோம். அதில் எல்லோரும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதே போன்று நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வைதீக வாஸ்து, பொருத்தம், ஜாதக கணிப்பு, ஜாதகத்தை எடுத்து சொல்கிற விதம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி சிங்கப்பூர், மலேசியா, வெளிநாடுகள்லேருந்தும் மும்பையிலிருந்தும் நிறைய பேர் அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மும்பையில் இருக்கிறவா வாஷியில் இப்போ புது ஆஃபீஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், அங்கேயும் நேரடியாக பார்க்க முடியும். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார், இது எப்போது என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பௌர்ணமி பூஜையில் நானும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 739-739-4829, 735-842-5 இந்த எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. சரி, இன்றைய தினத்தில் ஒரு குட்டி ஆன்மீக டிப்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தினம் தினம் நிறையா பேர்த்து பார்த்துருப்போம் நம்ம நெத்தியில் வந்து விபூதி, குங்குமம், அது இல்லாமல் எத்தனையோ பேர் இருந்துகிட்ருப்பாள். பொதுவாக இறைவனுடைய ரக்ஷை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய ரக்ஷை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த காலத்தில் தீட்சையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த விபூதி குரு வந்து அந்த விபூதி எடுத்து இந்த நெற்றியினுடைய இரண்டு புருவ மத்தியில் வைப்பான். அப்படி வைக்கும் பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படி சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகிட்டாலே நம்ம என்னென்ன காரியத்தை நம்ம செயல்படுத்துகிறோமோ அது வந்து இயற்கையாக நம்மளுக்குள்ளே இருந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த சக்கரங்களுடைய அவ்வளோ பெரிய மகிமை அப்படின்னு சொல்லலாம். தினம் சந்தன, குங்குமம், விபூதி இந்த இரண்டு புருவ மத்தியில் நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய சக்கரங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதன் மூலமாக நம்ம நிறைய விஷயத்தை இந்த உலகத்தில் இயற்கையின் மூலமாக சாதித்து கொள்ள முடியும். இயற்கை கூட மெர்ஜ் ஆக முடியும். இன்றைக்கி இந்த ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில தகவல் பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 12/1/2022 ஸ்ரீபல வருஷம், மார்கழி மாதம், 28ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி, மாலை 5:19 வரை. பின்பு கிருத்திகை. இன்றைய திதி தசமி, மாலை 8:03 வரை. பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம், அஸ்தம் சித்திரை, கன்னிராசி. நல்ல நேரம் காலை 9:30-10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00-1:30 வரை. யமகண்டம் காலை 7:30-9:00 வரை. இன்றைக்கி தேசிய இளைஞர்கள் தினம். அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம். அதாவது விவேகானந்தர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்வு, அவருடைய வாக்கு, அவருடைய செயல், இந்த மூன்றுலேயும் ரொம்ப சுத்தமாக தன்னுடைய வாழ்க்கையை, சன்னியாசி வாழ்க்கையை அவர் வந்து வாழ்ந்திருக்கார். அவருடைய பேச்சு, அந்த பேச்சு ஒவ்வொன்றும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திற்காகவும் இந்த தேசத்திற்காகவும் கொண்டது அப்படின்னு சொல்ல முடியும். கிழக்கிலிருந்து வந்த ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லியிருந்து வெளிநாட்டவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சுவாமி, அற்புதமான ஒரு சன்னியாசி சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எத்தனையோ விதமான சிஷ்யர்கள் இருந்தாலும் விவேகானந்தருக்கு மட்டும் ஏன் தனித்துவமாக அவர் தெரியப்பட்டார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவர் வந்து தேசம், ஆன்மீகம் இந்த இரண்டையும் சேர்ந்து தன் கைக்குள்ளே எடுத்துக்கிட்டார். அதுதான் உண்மை. இன்றைக்கி விவேகானந்தருடைய கொள்கையை பின்பற்றி, விவேகானந்தருடைய வாக்கினை பின்பற்றி எத்தனையோ இளைஞர்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி செயல்படும் பொழுது இந்த தேசமும் ஆன்மீகம் இரண்டும் இரண்டு கண்களாக எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை வந்து ஜெயிக்க முடியும். இன்றைக்கி விவேகானந்தரை மனதில் கொண்டு
இன்னைக்கு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படின நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு என்னன்னா சினிமா சம்பந்தமான துறைகளில இருந்திருக்கிறவங்க, இசை கலைஞராக இருந்திருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க, பேங்க் சம்பந்தமான வேலையில இருக்கிறவங்க, ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழில் உத்தியோகத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்துல பண சம்பந்தமான வர்த்தகம் மணி எக்ஸ்சேஞ்சரா இருந்திருக்கிறவா, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்கிறவங்க, ஃபாரெக்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு, இது போன்ற துறைகள் சம்மந்தமான இருக்கிறவங்களுக்கு வெள்ளி சம்மந்தமாக வெள்ளி செய்து கொடுக்குறவங்க, அதே மாதிரி வெள்ளி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல் ரீட்டைல் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நட்சத்திரம் உகந்த நட்சத்திரம். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இந்த ஒர்க் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு சரியான ஒரு இது கிடைக்கல, எனக்கு கொஞ்சம் தடங்கள் ஆறுதுன்னு சொல்கிறவா, ஒன்றும் இல்லை. சுக்கர பகவான் நவகிரகத்தில் சுக்கர பகவானுக்கு ரெண்டு தீபம் ஏற்றுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் நான் பார்த்தேன், லட்ச விஷயங்களை ரொம்ப சுருக்கி ரொம்ப கம்மியாக நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய துறைகள் சார்ந்து இருந்துருக்கு. சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்கள் இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நிறையா விஷயங்களில் தெளிவு உண்டாகும், எடுத்த காரியங்கள் வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணணும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா உணவு, இந்த உணவு சரியாக இருக்கா இல்லையா, இது சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ஆகாதா அப்படின்னு பார்த்துட்டு உடம்பு ஆரோக்கியத்தை வைத்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிற வாழ்க்கை வெற்றியுள் ஒன்று கொடுக்கும். அதே சமயத்தில் தன்னுடைய இந்த தொழில் தன்னுடைய குழந்தைகளுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரணுங்கிற ஒரு ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டோட ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி அன்பர்களே, விவேகமான சிந்தனை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அக்கௌண்ட் சம்மந்தமாக, ஆடிட்டிங் சம்மந்தமாக, அட்வொகேட் சம்மந்தமான துறைகள் இருப்பா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஐடி அப்படின்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பண வர்த்தகம் சம்மந்தமாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதே சமயத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயும் வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்துக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேர்களே, தெளிவான சிந்தனைகள் இருக்கும்போது ஒவ்வொரு காரியங்கள் நம்ம எடுக்கும்போது சில சிக்கல்கள் வந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு புதிய ஐடியா கிடைக்கும், அதன் மூலமாக ப்ரொசீட் பண்ணுவீங்க, சக்ஸஸ் உண்டாகி கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு கணக்கு போட்டு இந்த செலவாகிறது, இதை நம்ம மாதம் இவ்வளோ சேர்க்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ செலவு பண்ணணும்னு கணக்கு போட்டு வாழ்க்கை நடத்துகிற வாழ்க்கை நிச்சயம் அது கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். என்ன அச்சீவ்மெண்ட் எதிர்பார்த்தீங்களோ அதை அடையக்கூடியதாக, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துருக்குவா, உங்களுக்குன்னு கொடுத்த டார்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அகாடமிகள் சம்மந்தமாக, அதாவது டீச்சிங் சம்மந்தமான லைனில் இருக்கிறவா, ஸ்கூலிங் சம்மந்தமான லைனில் இருக்கவா, காலேஜ் சம்மந்தமான அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா, லெக்சராக இருந்திருக்கவா, ப்ரொஃபஸராக இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய ஒரு பிரச்சனையை ரொம்ப அழகாக சீக்கிரம் முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். தெரியாது செஞ்சுட்டு இருக்கோம், இனிமேல் அது தெரியப்படாது நினச்சிட்டு இருக்கிற விஷயத்த கைவிட்டுறது நல்லது, சீக்கிரமாக தெரிய வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யதார்த்த விஷயங்கள் பேசுவதில் நகைச்சுவையாக பேசும்போது கவனம் என்பது தேவை. அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம செய்திருப்போம், நம்ம புதுசாக வீடு வாங்குறது, புதுசாக ஏதாவது சம்பாதிக்கிறது ஏதாவது செஞ்சுருப்போம், நம்ம நல்ல மனசோட டக்குன்னு எடுத்து சொல்லிடுவோம். அது பார்த்துட்டேல்னா அவளுக்கு ரொம்ப ஜெலஸாக போகும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா ஒரு கொஞ்சம் நாட்கள் நமக்கும் ஒரு பாதிப்பை தரக்கூடியது, இதை கண் திருஷ்டின்னு சொல்லுவாள். கண் திருஷ்டியில் கவனம் என்பது தேவை. அதனால் எடுத்து சொல்லும்போது பேசும்போது யதார்த்தமாக இருக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் தொழில் ரகசியங்களை சொல்லும்போது கவனம் என்பது தேவை. கடகராசி அன்பர்கள் டிராயிங் மாஸ்டராக இருந்துருக்கிறவங்க, ஆர்ட் சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரும். பெயிண்டிங்கில் இருந்துருக்கவங்க, பெயிண்டிங் சம்மந்தமான கடை வச்சுருக்கோம், ஹார்ட் ஒர்க் சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, நிறைவான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், எதாக இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க, நிச்சயம் வெற்றியாகும். கார்மெண்ட் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக,
அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், ரொம்ப நாளாக விற்காத இடம் விற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு பொருள் இந்த விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம், ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. அதே பார்த்துட்டிங்க இன்டீரியர் டெக்கரேட்டர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் கிடைக்கும், ரோட் கான்ட்ராக்டில் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அற்புதமான ப்ராஜெக்ட் கிடைக்கும், அதன் மூலமாக பண வரவுகளும் வரும். சில யதார்த்த விஷயங்களை பேசும்போது குடும்பத்தில் பிரச்சனையாகும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, நவசக்தி கணபதி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சில வார்த்தைகளுக்கு எப்போவுமே அமைதி தான் மிகப்பெரிய பதில்னு சொல்லுவாங்க. அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நிறைய விஷயத்தை லிசன் பண்ண முடியும், கேட்க முடியும். அதே நம்ம ஏதாவது பேசும்பொழுது நம்மளுக்கு நாலு நட்சத்திரம் சரியில்லைன்னா அது பாதிப்பு உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லியிருந்த ஒரு நாள் இருக்கும் இல்லையா, அது இன்றைக்கி கிடச்சதுன்னு வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அஸ்தம் சித்திர நட்சத்திரத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நம்மளால் முடிஞ்சது நல்ல விஷயங்கள் நாளைக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க. பிரயாணத்தாரவே தவிர்த்துக்கிறது நல்லது. இறைவன் வழிபாடு சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் நம்ம மருந்து மாத்திரை ஒரு விஷயத்தை வந்து டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம எடுத்து சாப்பிட்றது, அதே சமயத்தில் ரெகுலராக அந்த மருந்து மாத்திரை தெரியாத நம்ம வந்து பண்ணுறது, இதெல்லாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுறது, அவங்களுடைய கைடன்ஸோட பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஆறு நிறவெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சில விஷயங்கள் அப்புறம் பண்ணிப்போமே இது எதுக்கு இப்போ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணுச்சுன்னா நல்லது தானே வச்சுக்கோங்களேன். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு மனசில் இன்ட்யூஷன் மூலமாக தோணும், அது உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நடத்தக்கூடியது. இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறோம், பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு புதிய விஷயம் எடுத்து பண்ணணும், யாரும் இது வரைக்கும் செய்ததில்லை. ஒரு ஆராய்ச்சி, நான் வந்து சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கேன், நான் வந்து இந்த துறைகளில் இருந்துருக்க ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன், இப்படி சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஹெட் பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். துளாராசி என்பர்கள் புதிய ப்ராஜெக்ட் கை கொடுக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிற பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலையப்பட வேண்டாம். யதார்த்தமாக பேசுவேல், நகைச்சுவையாக பேசுவேல், அது பிறருக்கு சந்தோஷக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துக்கு கெஸ்ட்டாக போகும்பொழுது ஒரு நிமிஷம் பேசும்பொழுது அவளை ரொம்ப மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பெருமைகள் நல்லது எல்லாம் பேசுவீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நல்லதாக இருந்துருக்கோம். பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துருக்கோ, பேச்சாளராக இருந்துருக்கோ, கவிஞராக இருந்துருக்கோ, புலவராக இருந்துருக்கோ, ஒரு சப்ஜெக்டில் அந்த சப்ஜெக்டில் ரொம்ப நாலேஜாக இருந்துருக்கோ, மேலும் அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுட்டு நாலு பேர்த்த பேசும்போது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவமனை நர்சிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, நர்சிங் சம்மந்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஒரு பொருளை பத்தாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. கீர்த்தி விருத்தின்னு சொல்லுவாங்க, தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணுவீங்க, வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் சின்ன மருத்துவம் பார்ப்பேன், அதுக்கப்புறம் சரியாகிடும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க, குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. இடமாற்றம் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. பண விஷய பண விவகாரங்களில் மாட்டிக்கொள்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். யார்ட்டையா பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் பார்த்துட்டிங்கன்னா எட்டு நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், பார்த்து பார்த்து செய்து கொள்வது நல்ல பலன்கள். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது, பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மருத்துவ சிகிச்சைகள், உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் சில கசப்புகளான நினைவுகள்னால் அப்பப்போ மனசில் தோணும், அதை யோசிக்காதீங்க, நல்ல விஷயத்தை யோசித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன பிரச்சனைகள், ரொம்ப அன்பானவா, ரொம்ப வேண்டியவா ஏதாவது சொல்லிவிட்டு அதை பற்றிய சிந்தனைகள் இருந்துட்டுருப்பில், அதை தாண்டி வாங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, சில விஷயங்கள்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது பார்த்துட்டேன்னா நல்ல மாற்றங்களும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டுருக்குறோம், அதுமாதிரி வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில தொழிலெலாம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக எதிர்பார்ப்பீங்க, இந்த தொழில் பண்ணது போதும், வேறு எதாவது பண்ணணுமே அப்படின்னு ஒரு ஆசைகள் இருக்கும். மரைன் இன்ஜினியரில் இருக்கவா, ஏர்ஃபோர்ஸில் இருக்கவா, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவா, ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு
சில வேலை சம்பந்தமான சில பழுக்களும் வேலை சம்பந்தமான சில மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு மன திருப்தி இருக்கும். அப்போ இத்தனை நாளாக இருந்த விஷயங்கள் கொஞ்சம் மாறி இருக்கேன்னு சொல்கிற இருக்கும். ஆனால் வேலை நிறைய கூடும் பொழுது சில நேரத்தை என்ஜாய் எடுத்து பண்ணுவீங்க, சில நேரத்தில் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. கவலைப்படாதீங்க. பொறுப்புகள் அதிகமாகும் பொழுது சம்பாத்தியமும் அதிகமாகும். கூடிய சீக்கிரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 என பல வர்ணனை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இது நடக்காதுன்னு மற்றவா சொல்லும்போது நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். அன்பு ஆதரவும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றியாகுது. மற்றவா கூட சேர்ந்து பண்ணும்போது அது சரிப்படலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி யார்ட்டையும் எதை வச்சியும் பேசும்போது பேசுகிறதுக்கு பதில் லிசன் பண்ண ஆரம்பிங்க. அதில் ஒரு நிறைய விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரக்கூடியதாக இருந்துருக்கும். எதுவுமே லாபகரமாக கூடி வரும். நினச்ச காரியத்தை அச்சீவும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 இந்த பல வர்ண நேரம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சில பரிகாரம், மிகப்பெரிய விஷயத்துக்கு சிறிய பரிகாரமாக நாம் ஒன்று இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு வந்து நிறையா டெய்லி பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, நிறையா சங்கடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டி ஒரு சிகப்பு கயிறு மட்டும் வாங்கிக்கோங்க, 5 முடிச்சு போட்டுக்கோங்க. சுவாமிகிட்ட வேண்டி நல்லா பிரார்த்தனை பண்ணி ஆண்களாக இருந்தால் வலதுகை, பெண்களாக இருந்தால் இடது கையில் கட்டிக்கோங்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கயிறை வந்து கத்திரிச்சு நீங்கள் வந்து ஒரு மரத்துக்கடியில் இல்லை ஓடக்கூடிய தண்ணியில் அதை விட்டுடுறது ரொம்ப நல்லது. நம்பர் 2, எனக்கு வந்து செல்வங்கள் அதிகரிக்கணும், பண வரவுக்காக நான் வந்து வேண்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதே சகப்பு கயிறில் நீங்கள் 5 முடிச்சு போட்டு சுவாமிகிட்ட மகாலட்சுமியை வேண்டி 108 தடவை மகாலட்சுமியை சொல்லி அதுக்கப்புறம் ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கை, இதை செய்துக்கிறது நல்ல பலன். எனக்கு யாராவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதேமாதிரி ஆஞ்சநேயரை வேண்டிண்டு, ஆஞ்சநேயரை வேண்டின்ட்டு அதை சுவாமிகிட்ட வச்சு ஆஞ்சநேய நாமத்தை சொல்லி எனக்கு இந்த மாதிரி பணம் வரணும், சீக்கிரமாக எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கை. அடுத்தது திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கயிறை திருப்பி அடுத்து திருமணமாக இருந்தால் மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கயிறை சுவாமிகிட்ட துர்காம்பால்கிட்ட வச்சு பூஜை பண்ணி உமாமகேஸ்வரன் வச்சு ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கை போட்டுட்டு அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அதை கையில் கட்டிக்கணும். அதுக்கப்புறம் கத்திரிச்சிக்கலாம். ஒருவேளை ரொம்ப லாங் பீரியடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் திருப்பியும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கத்திரிச்சிட்டு திருப்பி நம்ம வந்து இன்னொரு கயிறை கட்டிக்கலாம். இப்படி நம்ம வந்து கங்கணம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கங்கணம்னா 2 வார்த்தை சொல்லுவாங்க. அந்த காரியம் நடவிறக்கிற வரைக்கும் அதுலேயே வெறியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது ஒரு வகையில் கங்கணம்ங்கிற பேருக்கு ஒரு உரியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கையில் கட்டக்கூடிய, அப்போ பெரிய பெரிய பிரச்சனையை ரொம்ப சிறியதாக இது செய்து கொள்வது நல்ல பலன்கள் கொடுக்கும். சார் இது நடக்குமா, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி காலையில் மாலையில் அந்த கையில் கட்டிருக்கக்கூடிய அந்த முடிச்சிருக்கு பற்றியில் அந்த முடிச்சை இப்படி கையில் தொட்டு கையில் பிடிச்சிண்டு அல்லது இப்படி கையை வச்சுட்டு உங்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாலோ அதை வேண்டிக்கோங்க, தியானம் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் போய் அதற்குண்டான விஷயங்கள் தானாகவே இயற்கை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக அந்த காரியத்தை வெற்றி செய்து கொடுக்கும். அதனால் பெரிய பிரச்சனைக்கு ஒரு சிறிய கங்கண பரிகாரம் வந்து இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை செய்து பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் எந்த ஆன்மீக தகவலையும் இதை பார்த்துருக்க முடியாத ஒரு அற்புதமான தகவல். இந்த தகவல்கள் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்படி தான் நம்ம கோயில் நோன்புக்காக கட்டுவோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னு சொன்னால் கல்யாணத்தில் வேண்டி கட்டுவோம். பெண்கள் பார்த்துட்டெல்லாம் திருமண ஆகிறதுக்காக இந்த வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணி கட்டுற வழக்கங்கள் உண்டு. அதே சமயத்தில் பைரவர் கோயிலில் ரக்ஷ திருஷ்டி மந்திரிக்கிறதுலாம் கட்டுறது உண்டு. இந்த வழிமுறைகள் நம்ம பூர்வீகமாகவே இருக்குது, நம்ம சில விஷயங்கள் மறந்துட்டோம். அதனால் இதை எடுத்து பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சரி, இன்றைய தினத்தில் இந்த பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறிய பரிகாரமாக கங்கண வழிபாடு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். விஎஸ்எம் ப்ரோக்ராம் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. பௌர்ணமி பூஜை உண்மையாக சொல்லணும், நிறையா பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க, அவளுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்கள். அடுத்தது ஜோதிட கிளாஸ், பொருத்தம், நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி கிளாஸ் இதுலேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய இந்த வகுப்பில் நீங்களும் சேரணும்னு நினைக்கிறவா 7397394829 7358404 9425
இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர முருகன் துணை உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.